हेलो फ्रेंड्स वनकम वीडियो यद अब पाती आसर तेवी वेरला अप्लिकेशन प्रासस् मुड़ी एक्साम डेटा नमुक सुलू सिलबसमें चेंज पड़ी सोलिया रोम चेंज पड़ कम सैकालजी तमिल अंदर मट चेज पड़ी सोलह ओके ना प्रिप्रेशन इंपया पे वो मुनाडे प्िपेर पड़िटी ओके वन इयर वन अंड हाफ इयर सिक्स मंत प्रिपेर पड़ेव प्रच्न कौर कवर पड़ी आना इत नोटिफिकेशन पिना प्िपेर पड़ेव अभी टाइम कमी दाया एपड़ी वो एक्साम वो मे एंडल इलाटे जून फर्स्ट वीक एक्साम ओके रोम तली वेटा अब वो मोतम अप्ले पड़े डेटे एक्साम डेट को पाको और टू अंड हाफ अलग त्री मंत त्री अंड हाफ फोर मंत को मिनिम मैक्सिमम त्री मंत को नमक वो टाइम कारके इतनी नमक पाती 82 पास इलेंगा 82 मार्क नम्बर एलिजिबल अब यूजी टीआर अटेंड पड़ एलिजिबल आसर पोटी तिणवन तेरवे नम्बर वो एलिजिबल अट्टी टू मार्क एपी ना स्कोर पड़ूंगा 82 मटा पोदन यारमें ना ना मार्क वांग ना ट्रे पड़ूंग ओके रहा पड़चिंग कंपा ट्रे पड़ूंग आना वो इतना पड़ी आरमचे अभी वो इधर நல்ல டிப்ஸா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன் பாத்தீங்க அப்படினா நான் வந்து 2017ல ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து எப்படி நான் அப்பே நான் ஒரு ஷார்ட் டைம்ல தான் அது நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி தான் படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு 3 मंथ 3 1/2 मंथ தான் டைம் கிடைச்சது ஓகேங்களா அப்ப வந்து எப்படி நாங்க प्रिபெயர் பண்ணோம் அந்த 3 மாசத்துல எப்படினு பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்ன பண்ணேனா தமிழ் வந்து ஃபுல்லா படிச்சேன் ஓகேங்களா தமிழ் வந்து 6th ல இருந்து 12th வரைக்கும் 10th வரைக்கும் நல்லா தரவா படிச்சுக்கணும் 11th 12th ல வந்து இம்பார்டன்ஸ் ஓகேங்களா அது மட்டும் நல்லா பாத்துக்கணும் நான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஓகே நான் இப்படி படிச்சேன்னு சொல்றேன் தமிழ் இங்கிலீஷ் அப்படினு பாக்கும்போது ग्रामर मट्टुं पातो एना एल्लामे नमक्कु पड़िक्क टाइम इरुक्कादल्लया मूणु मासत्तुल वंदु नाम अंजु सब्जेक्ट पड़िक्कलाम यारनाले मुडियादु सरिंगला रिविजन वेना पण्ण मुडियुम पुदुसा पड़िक्क स्टार्ट पण्रवंगला पड़िक्क मुडियादु अप्पो नान तमिल फुल्ला पड़िच्चोम इंग्लिश वंदु ग्रामर मट्टुम पड़िच्चोम ओकेंगला அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல்லாவே 10th வரைக்கும் எல்லாமே பார்த்தோம் ஏன்னா அது வந்து நம்ம சப்ஜெக்ட் ஓகேங்களா அடுத்து வந்து சயின்ஸ் சயின்ஸ்னு பார்க்கும்போது 10th வரைக்கும் ஓரளவு நாங்கள் நல்லா படித்தோம் பட் ஆனால் அந்த இயர் க்வெஸ்சன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 10th வரைக்கும் இருந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க எல்லாமே 11th 12th அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கேட்டாங்க ஓகேங்களா அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு அப்போ அடுத்து வந்து சைக்காலஜி சைக்காலஜி வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா சும்மா லைட்டாக தான் ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணலை உங்களுக்கே சைக்காலஜி வந்து நம்ம प्रिபெயர் பண்ணிட்டு போனாலும் நல்ல தரவா प्रिபெயர் பண்ணிட்டு போனாலுமே கண்டிப்பா நிறைய क्वेश्चंस வந்து ஆன் தி ஸ்பாட்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்ப உங்களுக்கு டைம் இல்ல பட் அதனால நாங்க இது பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா இப்படி தான் பண்ணி நான் ஸ்கோர் பண்ணேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படினா யார் யார் என்னென்ன மேஜரோ ஃபர்ஸ்ட் அவங்க மேஜர் அதாவது என்ன தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் படிக்கிறது ஈஸி இங்கிலீஷ் மேஜர் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறது ஈஸி மேத்தமெட்டிக்ஸும் மேக்ஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு சயின்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிருவீங்க ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அவங்க அதை ஃபஸ்ட்டு படிச்சு அதாவது அவங்கவுங்க மேஜர் அந்த சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் அப்போ நீங்கள் அதை வந்து டக்குன்னு ஃபுல்லாக போர்ஷன் கிளியர் பண்ணிடலாம் ஓகே இப்போ எல்லாருமே அடுத்து என்ன பண்ணணும் எல்லா மேஜருமே என்ன பண்ணால் தமிழை வந்து படிச்சுக்கணும் ஏன்னா தமிழ் படிக்கிறனால நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் தான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாம் நடந்தாலுமே தமிழ் தகுதி தெரிவுன்னு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் தமிழ் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க செகண்ட் ஒன் வந்து அவங்கவுங்க மேஜரை கிளியர் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளியர் பண்ணிடுறீங்க ஓகே அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ் வராது ஆர்ட்ஸ் அந்த ஆர்ட்ஸ்லேயே வந்து 60 மார்க் கேட்பாங்க அப்புறம் ஆர்ட்ஸ் குரூப் பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இது இல்லாதனால அவங்க 60 மார்க் அதுவே ஃபுல்லாக எழுதுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனால் சயின்ஸ் குரூப்பாக இருக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஓகே இப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு வரும்போது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் ஆனால் வந்து கண்டிப்பாக கிராமரை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க கிராமர் வந்து கண்டிப்பாக படிச்சுங்க அடுத்து படிக்க வேண்டியதுன்னா ஆத்தர்ஸ் ஓகேங்களா கிராமர் ப்ளஸ் அந்த ஆத்தர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதில் வந்து எந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த டாபிக் வந்து கவர் பண்ணுங்கள் மெயினாக கிராமரும் அந்த ஆத்தர்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த ஆத்தர்ஸ் பற்றி என்னென்ன ரிலேட்டடாக இருக்கும் அவங்களாம் பார்த்து படிக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது நல்லா கை கொடுக்கும் ஓகேங்களா ஃபுல் ஃபோர்ஸுன்னு முடிக்கிறவங்க முடிச்சுங்க முடிக்க முடியாதவங்களுக்கு இந்த ஐடியா அடுத்து வந்து
சைக்காலஜி சைக்காலஜின் போது இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ வந்து அதில் என்னென்னா, நீங்கள் சைக்காலஜி வந்து முழுசாக தொடாமல் போகவே கூடாது. தயவு செஞ்சு கண்டிப்பாக வந்து அந்த பேசிக்காக சைக்காலஜியில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். எல்லாருமே பிஎட் முடிச்சதுனால அவங்கவுங்கள்ட்ட எல்லாத்தையுமே பிஎட் படித்த சைக்காலஜி புக் வந்து இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து பேசிக்காவது கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா 30 கொஷினில் ஒரு 5-6 கொஷின் அடித்தாலுமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான், ஓகேங்களா? ஏன்னா சுத்தமாக தொடாமே போனோம்னா நமக்கு வேஸ்ட்டு. இதே படிச்சுட்டு போய் படிச்சதில் ஒரு 5 மார்க் வருது அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங்கில் அடிக்கல ஒரு 5 மார்க் கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் கிடைக்கும் இல்லையா? அதுவுமே ஒரு ப்ளஸ் தானே. ஆனால் வந்து அட்லீஸ்ட் பேசிக்காக சைக்காலஜி வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க, அதான் வந்து பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஆர்ட்ஸ் குரூப் இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. ஏன்னா தமிழ் படிச்சிட்டிங்கன்னா ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சயின்ஸ் குரூப்பு மேக்ஸும் சயின்ஸும் வர்றது வந்து அவங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் குரூப் 60 மார்க் கேட்பாங்க. அப்போ அவங்க அந்த சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக படித்தா போதும், அதில் 60 மார்க் அடிக்கும்போது இப்போ தமிழ் அது சேர்க்கும் இதுவே 90 மார்க் அவங்களுக்கு, இல்லைங்களா? அப்போ அதுவே அவங்களுக்கு ஈஸியாக கை கொடுக்கும். அடுத்து வந்து சைக்காலஜி இங்கிலீஷ். நான் சொன்ன மாதிரி வந்து சைக்காலஜி இங்கிலீஷ் வந்து நீங்கள் அந்த இந்த முக்கியமான டாபிக் மட்டும் கவர் பண்ணிட்டு போனாவே ஈஸியாக வந்து 82 மார்க் எடுத்துடலாம். அதாவது இப்போ இது வந்து ஜஸ்ட்டு 82 எடுக்கிறதுக்கு தான், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்க அப்படிங்கிறத உங்களால் எந்த அளவுக்கு சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இப்போ நம்ம படிக்கிறது வந்து எப்பயுமே வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. அடுத்து வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். தமிழ் படிக்கும்போது நிமல் வந்து தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாமுக்குமே வந்து தமிழ் வந்து எழுதி எலிஜிபிள் ஆனால் தான் அடுத்து பேப்பர் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து இந்த பிஇஓ எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் வரும்போது நமக்கு இந்த டெட்டில் உள்ள சிலபஸ் தானே அங்கே அப்படியே இருக்குது, இல்லைங்களா? அப்போ அது யூஸ் ஆகும். அதனால் வந்து இது வேஸ்ட்டுன்னு நினைக்காமல் எதை படித்தாலும் நல்லா கிளியராக படிங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.